ஹலோ காய்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் வர்க்கலா போகலான்னு பிளான் பண்ணியிருக்கீங்களா? உங்களுக்கு 500 ரூபீஸ் பர் பர்சன் பட்ஜெட்டில் வேறு லெவல் ரூம் வேணுமா? கண்டிப்பாக நீங்கள் போக வேண்டிய இடம் ஸ்கைலைன் பீச் ரிசார்ட் தாங்க. இங்கே ரூம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1500 ரூபீஸ்க்கு ஏசி ரூம் கொடுக்குறாங்க வித் ஸ்விம்மிங் பூலோட. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக 3 பேர் போயிருந்தோம். ஸோ நாங்கள் போகும்போது ஸ்டே பண்ணியிருந்த இடம் தான் ஸ்கைலைன் பீச் ரிசார்ட். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் விட்டுருந்தாங்க வெளியே. எதுக்குடான்னு பார்த்தா நைட் இந்த இடத்துல ஒரு பார்ட்டி மோட் பார்ட்டி வைப் வச்சுருந்தாங்க. ஸோ அது வேறு லெவல் ஃபன்னாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு இங்கே ஃபுட்ஸை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை, எல்லாமே ஹோம் ஃபுட் தான். அவங்க கேரளா ஸ்டைலில் ஹோம் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ கேரளாவில் பீஃபும் பொராட்டம் தான் ஃபேமஸ் சொன்னாங்க. பீஃபும் பொராட்டாவும் ட்ரை பண்ணி பார்த்தோம், செம்மையாக இருந்துச்சு. நீங்கள் உங்களுக்கு என்ன ஃபுட் வேணாலும் இங்கே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்குங்க. நீங்கள் அர்ஜெண்ட்டாக வெளியே போகணும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவங்ககிட்ட ஏகப்பட்ட சைக்கிள் இருக்குது. சைக்கிளை நீங்கள் ரெண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் வெளியே எங்கே வேணாலும் போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம். இங்கே இருக்க ரிசார்ட் ஒன்று இருக்குது, பெட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் போல், அதனால் அவர் 4 பெமோரியன் ஆகும், 5 பர்ஷியன் கேட் வச்சுருந்தாரு. ஆனால் வெளியே 2 தான் இருந்தது, 1 பர்ஷியன் கேட் மட்டும் அங்கே இருந்துச்சு. ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸாக ஒரு 15 மெம்பர்ஸ் கேங்காக வந்தீங்கன்னா இந்த மேலே இருக்க ஃபஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாத்தையுமே எடுத்துக்கங்க. அங்கேருந்து நீங்கள் வைப் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். சப்போஸ் நீங்கள் கப்புள்ஸாக வந்தீங்கன்னா இந்த ஸ்விம்மிங் பூலுக்கு மேலே இருக்க ரூமை கேட்டு வாங்கிக்கோங்க, ஏன்னா அந்த இடத்துலேருந்து வியூவு சூப்பராக இருக்கும். நாங்கள் 3 பேர் மட்டும் வந்ததுனால நாங்கள் அந்த ஸ்விம்மிங் பூல் வியூவை கேட்டு வாங்கிக்கிட்டோம். அங்கேருந்து இதை பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் வர்க்கலாம் ஃபுல்லாக தேடினா கூட இந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு ஸ்விம்மிங் பூலோட ரூம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது மட்டும் இல்லை, இங்கேருந்து பீச் ஆக்சஸிங் ஒன்லி 100 மீட்டர்ஸ் தான். சீசன் டைமில் பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸோட விசிட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் ஆகிடும். வரதுக்கு முன்னாடி நீங்கள் புக் பண்ணிவிட்டு வாங்க, நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த ரிசார்ட்டோட புக்கிங் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். ஸோ அவங்களுக்கு கால் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஸ்விம்மிங் பூல் வியூ தான் வேணும்னு சொல்லி கேட்டு புக் பண்ணிவிட்டு வந்து ஸ்டே பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு லெவல் வைபாக இருக்கும். ஸோ ரூம்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ₹1500க்கு ரூம் சுமாராக இருக்கும்னு நினச்சேன், பட் ரூம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எல்லாமே கிளாஸியாக இருந்துச்சு, பெயிண்டிங்ஸ் எல்லாம் புதுசாக பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த பட்ஜெட்டில் நமக்கு ஏசி வித் ஸ்விம்மிங் பூலுக்கு ரூம் வர்க்கலாவில் கிடைக்குதுன்னா ரொம்பவே ஸ்பெஷல் தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் எத்தனை பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு போனீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வர்க்கலாவில் நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கு இருக்குது. ஸோ அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் கீழே ரிசப்ஷனில் அவங்கக்கிட்ட கேளுங்க, அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வர்க்கலா போகணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நாங்கள் ஃபென்டாஸ்டிக் ஸ்டேயில் நிறைய ஸ்டே ரிலேட்டட் வீடியோஸ் அண்ட் அட்வென்ச்சரஸ் கண்டென்ட் போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோவோட எண்டில் நாங்கள் தேக்கடியில் ட்ரெக்கிங் போன வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபென்டாஸ்டிக் ஸ்டே. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.